இது 31வது வீடியோ. ஜிப்சம் என்பது இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு மிருதுவான நிறமற்ற கனிம பொருளாகும். ஸோ ஜிப்சம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கனிம பொருள், இது இயற்கையிலேயே கிடைக்கக்கூடியது, ஒரு மிருதுவான நிறமற்றது. ஜிப்சம் இயற்கையில் கிடைக்கக்கூடிய மிருதுவான நிறமற்ற ஒரு கனிம பொருள். இதனுடைய வேதிப்பெயர் பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்ஃபேட்டை ஹைட்ரேட். ஜிப்சத்தினுடைய வேதியியல் பெயர் CaSO4 2H2O. கால்சியம் சல்ஃபேட்டை ஹைட்ரேட் ஜிப்சத்தினுடைய வேதியியல் பெயர். இதனுடைய பயன்கள் பார்த்தீங்கன்னா உரமாக பயன்படுது ஜிப்சம், சிமெண்ட் தயாரிக்க பயன்படுது, ஃபாரிஸ் சாந்து தயாரிப்பில் பயன்படுகிறது. ஸோ ஜிப்சம் பார்த்தீங்கன்னா ஃபாரிஸ் சாந்து தயாரிப்பில் பயன்படுது, ரொம்ப முக்கியம் இது. அடுத்தது எப்சம் என்பது மெக்னீசியம் சல்ஃபேட் ஹைட்ரேட். எப்சம் அப்படின்றது மெக்னீசியம் சல்ஃபேட் ஹைட்ரேட் என்னும் உப்பாகும். இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா MgSO4 7H2O. இது பல்வேறு வகைகளில் நமக்கு பயன்படுகிறது. ஸோ எப்சம் அப்படின்றது மெக்னீசியம் சல்ஃபேட் ஹைட்ரேட்டு, அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு MgSO4 7H2O, எப்சம் மெக்னீசியம் சல்ஃபேட் ஹைட்ரேட். ஸோ எப்சத்தினுடைய பயன் என்ன அப்படின்னாக்க, மருத்துவத்துறையில் மனிதனின் மன அழுத்தத்தை குறைக்கும் அமைதிப்படுத்திகளாக எப்சம் பயன்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான லைனு. எப்சம் எதுக்கு பயன்படுது பாருங்கள், மருத்துவத்துறையில் ரொம்ப முக்கியமாக பயன்படுது. மனிதனுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு அமைதிப்படுத்தியாக இந்த எப்சம் பயன்படுது. மனித தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக்குகிறது. மனித தசையும் நரம்பு மண்டலத்தையும் சீராக்கிறதுக்கு இந்த எப்சம் பயன்படுது. தோல் நோய்களை தீர்க்கும் கழிம்புகளில் பயன்படுத்துகின்றது. ஸோ தோல் நோய் தீர்க்கக்கூடிய அந்த கழிம்பு மேலே பூசுறோம் இல்லைங்களா, தோல் மேலே அந்த கழிம்புல எப்சம் பயன்படுத்தப்படுகின்றது. விவசாயத்தில் தாவரங்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்க பயன்படுகிறது. ஸோ தாவரங்களுடைய வளர்ச்சி கூட இந்த எப்சம் பயன்படுது. அடுத்தது பாரிஸ் சாந்து. பாரிஸ் சாந்து ஒரு மிக நுண்ணிய வெள்ளை பொடி ஆகும். ஸோ பாரிஸ் சாந்து அப்படின்றது ஒரு மிக நுண்ணிய வெள்ளை பொடி. கால்சியம் சல்ஃபேட் ஹெமி ஹைட்ரேட், ஞாபகம் வச்சுக்கோங்க, கால்சியம் சல்ஃபேட் ஹெமி ஹைட்ரேட் இதுதான் இதனுடைய வேதியியல் பெயர். மூலக்கூறு வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா CaSO4 ஆஃப் H2O. கால்சியம் சல்ஃபேட் ஹெமி ஹைட்ரேட். இப்போ நம்ம நிறைய பார்த்துட்டே வரோம் பார்த்தீங்கன்னாக்க, வேதியியல் பெயர் கேட்டிருக்காங்க, அப்புறம் மூலக்கூறு வாய்ப்பாடு இருக்குது. ஒரு பக்கம் அதனுடைய பேர் கொடுத்துருவாங்க, உதாரணத்துக்கு பாரிஸ் சாந்துன்னு கொடுத்துருவாங்க, இன்னொரு பக்கம் கால்சியம் சல்ஃபேட் ஹெமி ஹைட்ரேட் அந்த மாதிரி கொடுத்து பொறுத்துக்கு மாதிரி கேட்டுருவாங்க, அது பார்த்துக்கோங்க. அல்லது ஒரு பக்கம் கால்சியம் சல்ஃபேட் ஹெமி ஹைட்ரேட்னு கொடுத்துட்டு அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு அது கொடுத்துருவாங்க, அதை பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அது பார்த்துக்கோங்க. ஸோ கால்சியம் சல்ஃபேட் ஹெமி ஹைட்ரேட் அப்படின்றது என்ன அப்படின்னா பாரிஸ் சாந்து தான். இந்த பாரிஸ் சாந்து தயாரிக்க பயன்படும் ஜிப்சம் பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் அதிக அளவில் கிடைப்பதால் இது பாரிஸ் சாந்து என அழைக்கப்படுகிறது. ஸோ பாரிஸில் கிடைக்கிறதுனால இது பாரிஸ் சாந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கிடைக்கிறது இந்த ஜிப்சம். ஜிப்சத்தினை வெப்பப்படுத்தும் பொழுது பகுதியளவு நீர் சத்து வெளியேறி பாரிஸ் சாந்து தயாரிக்கப்படுகிறது. ஸோ ஜிப்சத்தை வெப்பப்படுத்தும் போது பகுதியளவு நீர் சத்து வெளியேறிடுது, அது பாரிஸ் சாந்து தயாரிக்க பயன்படுகிறது. ஸோ ஜிப்சத்தினை வெப்பப்படுத்தும் பொழுது பகுதியளவு நீர் சத்து வெளியேறி பாரிஸ் சாந்து தயாரிக்கப்படுகிறது. ஸோ ஜிப்சத்தை வெப்பப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா பகுதியளவு நீர் சத்து வெளியேறிடுது, அது வந்து பாரிஸ் சாந்து, அதை வச்சு நம்ம தயாரிக்கிறோம். ஸோ அதனுடைய பயன்கள், பாரிஸ் சாந்தினுடைய பயன்கள், கரும்பலைகளை எழுதும் பொருள் தயாரிக்க பயன்படுது பாரிஸ் சாந்து. அதே மாதிரி அறுவை சிகிச்சையில் எலும்பு முறிவுகளை சரி செய்யறதுக்கு பயன்படுது பாரிஸ் சாந்து, ரொம்ப முக்கியமான லைனு. அறுவை சிகிச்சையில் எலும்பு முறிவுகள் சரி செய்யறதுக்கு பயன்படுறது கீழ் கண்ட்ரோல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, பாரிஸ் சாந்து. சிலைகள் வார்ப்பதற்கு பயன்படுகிறது. ஸோ சிலை செய்கிறதுக்கு பயன்படுது, இந்த விநாயகர் சதுர்த்தி சிலை விநாயகர்லாம் செய்வாங்க இந்த பாரிஸ் சாந்தை யூஸ் பண்ணி. கட்டுமானத்துறையில் பயன்படுகிறது. அடுத்தது பீனால் உனது வீட்டில் கழிவறையை சுத்தம் செய்யும்போது வாளியில் சிறிதில் எண்ணெய் போன்ற கரிசலை ஊற்றி சுத்தம் செய்வதை கவனித்திருக்கிறாயா, அது என்ன என தெரியுமா, அது ஃபீனால் எனப்படும் ஒரு வகை வேதிப்பொருளாகும். ஸோ ஃபீனால் அப்படின்றது கழிவறையை சுத்தம் செய்கிறதுக்கு பயன்படுது. ஃபீனால் அப்படின்றது ஒரு வகை வேதிப்பொருள். ஃபீனால் என்பது கார்பாலிக் அமிலம் எனப்படும் கரிம அமிலம் ஆகும், ரொம்ப முக்கியம். ஃபீனால் அப்படின்றது ஒரு கரிம அமிலம், அதனுடைய பேர் என்ன அப்படின்னா கார்பாலிக் அமிலம். கார்பாலிக் அமிலம் தான் ஃபீனால். ஃபீனாலுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு C6H5OH. இது வீரியம் குறைந்த அமிலமாகும். ஸோ வீரியம் குறைந்த அமிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ஃபீனால், அதாவது கார்பாலிக் அமிலம். இது ஆவியாகும் தன்மை இல்லை, வெண்மை நிற படிக திண்மமாகும். ஸோ ஃபீனால் பார்த்திங்கன்னா திறந்து வச்சிங்கன்னா ஆவியாகிடும், ஆவியாகும் வெண்மை நிற படிக திண்மம் வரும். ஃபீனாலின் கரைசல் நிறமற்றதாக இருப்பினும் மாசு காரணமாக இளம் சிவப்பு நிற கரைசலாக மாற்றமடைகிறது. ஸோ ஃபீனால் பார்த்திங்கன்னா நிறம் இல்லாதது தான், ஆனால் இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கும், அது காரணம் என்னென்னா அதில் இருக்கக்கூடிய அந்த மாசு தான். மனித தோலில் பட்டால் எரிச்சல் ஊட்டும் தன்மை கொண்டது. ஃபீனால்ன்றது ஒரு அமிலம் அப்படின்றதுனால மனித தோலில் பட்டாக்க கண்டிப்பாக எரிச்சல் வரும். இது தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் பல பொருட்களுக்கு மிகவும் அவசியமான மூலப்பொருள் ஃபீனால். குறைந்த அடருடைய ஃபீனால் கரைசல் வாய் கொப்பளிப்பானாகவும் கிருமி நாசினியாகவும் வீடுகளில் கழிவறையை சுத்தம் செய்யவும் பயன்படுகிறது. ஸோ குறைந்த அடருடைய ஃபீனால் பார்த்தீங்கன்னா அந்த கரைசல் வாய் கொப்பளிக்கிறதுக்கும் கிருமி நாசினியாகவும் வீடுகளில் கழிவறையை சுத்தம் செய்யவும் பயன்படுகிறது. ஆனால் ஃபீனால் வந்து நம்ம வாய் கொப்பளிக்கிறதுக்கெலாம் பயன்படுத்தக்கூடாது, அது நம்ம டாக்டரோட இதில் தான் செய்யணும், இங்கே கொடுத்துருக்காங்க, அதுக்காக அப்படி நம்ம செஞ்சிடக்கூடாது.
ஃபினால் நுண்ணுயிரிகளை கொள்வதால் அறுவை சிகிச்சையில் கிருமி நாசினியாக உபயோகிக்கப்படுகிறது. ஸோ ஃபினால் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரிகளை கொள்றதுனால அறுவை சிகிச்சையில் கூட இது கிருமி நாசினியாக பயன்படுது.